அண்மை செய்தி. அந்தமான் அருகே புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி எதிரொலியாக நாளை முதல் மறு உத்தரவு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என தமிழக அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க? தென்கிழக்கு வங்கக்கடல் அதனை ஒட்டிய வடக்கு அந்தமான் கடல் பகுதியில இன்று காலை ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகியிருக்கிறது. இது அடுத்த 48 நேரத்துக்குள்ளாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், அதனுடைய நகர்வு வடமேற்கு திசையில தெற்கு வங்கக்கடலுடைய மத்திய பகுதிகளில் நிலை கொள்ளக்கூடிய வாய்ப்பு அடுத்த 48 நேரத்துக்கு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் 48 நேரத்துக்கு பிறகாக அதனுடைய வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டிருக்க நிலையில மீனவர்கள் முன்னெச்சரிக்கையாக 18 மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசின் மறு உத்தரவு வரும் வரையிலும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பானையை மீன்வளத்துறையானது வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது ஆழ்கடலுக்குள்ளாக மீன்பிடித்திருக்கக்கூடிய மீனவர்களை தொடர்பு கொண்டு அருகில் இருக்கக்கூடிய மீன்பிடி துறைமுகங்களுக்கு சென்று படகுகளை பாதுகாப்பான முறையில் நிறுத்திக் கொள்ளுமாறும், கரைக்கு திரும்பக்கூடிய வாய்ப்பிற்களை உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று 18 அவர்களை மீண்டும் கரைக்கு திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. 18 பிறகாக அரசின் மறு உத்தரவு வரும் வரை மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையை மீன்வளத்துறை வந்து குறிப்பானை மூலமாக வெளியிட்டிருக்கிறது. ஏனெனில் வங்கக்கடல் உருவாகியிருக்கிற குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் வளர்ச்சியின் காரணமாக காற்றின் போக்கை பொறுத்தவரையிலும் நமக்கு மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்துல சூறாவளி காற்று போன்ற காற்று வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதனாலையும், அதனுடைய வேகமானது வரும் நாட்கள்ல 18 பிறகாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் பொழுது இன்னும் அதிகரிக்கக்கூடும் என்பதனால அந்த நேரங்களில் மீனவர்கள் மீன்பிடிப்பது ஆபத்தான இல்லை என்பதனால இந்த முன்னெச்சரிக்கையாக மீனவர்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் தானே வெளியிட்டிருப்பதாக மீன்வளத்துறை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.